வெல்கம் கைஸ், இட்ஸ் டென்டல் ஆர்னிங். நம்ம இன்னைக்கான வீடியோவில் ஜஸ்ட் சிம்பிளான மேக்ஸ் குவிஸ் ப்ளே பண்ணுறது மூலயமா சூப்பராக மணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ட்ரஸ்டடான செல்ஃப் ஏர்னிங் அப்ளிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுற பாக்கெட் மணியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலயமா சூப்பராகவே ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் டெய்லிக்கும் இதே மாதிரி ஒரு ஏர்னிங் ரிலேட்டடான நியூ அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய ஏர்னிங் ரிலேட்டடான எல்லா வீடியோஸையும் உங்களால் இன்ஸ்டண்ட்டாக தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற அப்ளிகேஷனோட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மேத் ப்ளஸ் அப்படிங்கிற இந்த அப்ளிகேஷன் தான். இந்த ஆப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஜிமெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் உங்களோட ஜிமெயில் ஐடியை கரெக்டாக என்டர் பண்ணி லாகின் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு நமக்கு அப்ளிகேஷனோட ஃபஸ்ட்டு பேஜ் இப்படி தாங்க ஷோ ஆகும். இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஏர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மேத்ஸ் குவிஸ் ப்ளே பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டைம்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நாம் இந்த அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு எப்படி குவிஸ் கேம் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனில் என்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த இடத்துல யுவர் டிக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20 டிக்கெட்ஸ் ஃப்ரீயாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த டிக்கெட்ஸ் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் குவிஸ் கேம் ப்ளே பண்ணிக்க முடியுங்க. இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவு ஒரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர்னிங் அப்ளிகேஷனில் எவ்வளோ நேரம் வேணாலும் குவிஸ் கேமும் ப்ளே பண்ணிக்க முடியும், எவ்வளோ டிக்கெட்ஸும் வேணாலும் ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் உங்ககிட்ட இருக்க டிக்கெட்ஸை நீங்கள் ப்ளே பண்ணி முடிச்சிட்டீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு வாட்ச் ஆட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் அந்த ஆப்ஷனை டச் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாகவே உங்களுக்கு 10 seconds ஒரு ஆடு ஒன்று ஷோ ஆகும். அந்த ஆடை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி முடித்தோன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் 2 tickets கொடுப்பாங்க. இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் அன்லிமிட்டடாக டிக்கெட்ஸ் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 15 tickets இருக்குது. இந்த அப்ளிகேஷனில் நாம் எப்படி குவிஸ் கேம் ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இங்கே கொடுத்துருக்க ப்ளே குவிஸ் ஆப்ஷனை டச் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளான குவிஸ் ஒன்று கேட்டிருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1+4 எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. நான் ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் 5 ஆப்ஷனை டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சப்மிட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை டச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த குவிஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 goals கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே கொடுத்துருக்க கலெக்ட் அண்ட் ப்ளே அகைன் ஆப்ஷனை டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெக்ஸ்ட் குவிஸ் ஷோ பண்ணுவாங்க. நீங்கள் இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே அன்லிமிட்டடாக குவிஸ் கேம் ப்ளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளே டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணோன்னே இந்த பேஜில் நமக்கு ஏதாவது கேம்ஸ் இல்லை அப்ளிகேஷன் ஷோ பண்ணுவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஜாக் பாட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு நான் இங்கே கொடுத்துருக்க ப்ளே நவ் ஆப்ஷனை டச் பண்ணோன்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த கேம் ப்ளே ஸ்டோரில் ஷோ ஆகும். இந்த கேமை நான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ண அடுத்த செகண்ட்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வேலெட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே 61 coins ஆட் ஆகிட்டு இருக்கும். இதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி வச்சுருக்க ஒரு நிமிஷத்துக்கும் உங்களோட வேலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 61 coins ஆட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். நீங்கள் ஜஸ்ட் இந்த ஒரு அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுறது மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் 3921 coins வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். நமக்கு இந்த ப்ளே டைம் ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லிக்கும் நியூ அப்ளிகேஷன்ஸ் லான்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ஷனையும் மஸ்ட் ட்ரை பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனில் நமக்கு யோமி ஆர்பிட் லேப் அப்படிங்கிற மாதிரி 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் யோமி ஆப்ஷனை டச் பண்ணிக்கிறேன். இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் இன்ஸ்டால் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி சில நியூ அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜஸ்ட் இதில் உள்ள அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுறது மூலயமா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிட் லேப் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சில சிம்பிளான சர்வேஸ் கொடுத்துருக்காங்க. சர்வேஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயமே கிடையாது.
ஜஸ்ட் நீங்க சர்வேஸ் உள்ள என்டர் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில பேசிக்கான க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. அந்த க்வெஸ்சனுக்கு நீங்க ஆன்சர் பண்ணாலே உங்களால ஈஸியாவே சர்வே கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். நாம செலக்ட் பண்ண போற சர்வேயோட டைமிங்கும் அதுக்கான அமௌண்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சர்வேஸ் முடிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தா இந்த ஆப்ஷனையும் ட்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இன்வைட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க கொடுத்துருக்க இன்வைட் ஆப்ஷனை டச் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு இன்விடேஷன் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்க இங்க கொடுத்துருக்க ஷேர் அண்ட் ஆப்ஷனை டச் பண்ணி இந்த லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சோசியல் மீடியாஸ்ல ஷேர் பண்ணாலே போதும். உங்க ஃப்ரெண்ட் ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி சைன் இன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டாவே 7 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட் இந்த அப்ளிகேஷன்ல ஃபர்ஸ்ட் வித்ட்ராவல் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17 ரூபீஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. சோ யாரும் மிஸ் பண்ணாம மஸ்ட் ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணவும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், ஃபைனலா நாம இந்த அப்ளிகேஷன்ல ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை எப்படி வித்ட்ராவல் எடுக்கிறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். நம்ம இந்த அப்ளிகேஷன்ல குவிஸ் கேம் பிளே பண்ணி ஏர்ன் பண்ற காயின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு யுவர் கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷன்ல ஷோ ஆயிட்டு இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 24 hours ஒன்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு மணியா கன்வெர்ட் ஆயிடும். நீங்க வேலட் ஆப்ஷன் டச் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல நமக்கு பேமெண்ட் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நாம ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை யூபிஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணி வித்ராவல் எடுத்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன்ல உங்களோட யூபிஐ அட்ரஸ் ஃபர்ஸ்ட் கரெக்டா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க இவங்க கேட்கிற டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா என்டர் பண்ணிட்டு சேவ் டீடைல்ஸ் கொடுத்தனும் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட யூபிஐ இந்த இடத்துல சக்சஸ்ஃபுல்லா ஆட் ஆயிடும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மினிமம் வித்ராவல் லிமிட் 45 ரூபீஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த அப்ளிகேஷன்ல 45 ரூபீஸ் ஏர்ன் பண்றது ரொம்பவுமே ஈஸி தான். ஏன் சொல்றேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன்ல நமக்கு அன்லிமிட்டடா குவிஸ் பிளே பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சோ பேமெண்ட் பொறுத்தளவு எந்த விதமான இஷ்யூஸுமே கிடையாது. ரொம்பவுமே இன்ஸ்டன்டா வந்து பாத்தீங்கன்னா சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் மிஸ் பண்ணாம மஸ்டர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான ஏனிங் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.